ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா, நமக்கு தமிழ் வாய்ஸ் ஓவர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்தது. அதில் ஒரு பயங்கரமான டிடெக்டிவ் மூவி போட்டிருந்தேன், நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி எனோலா ஹோம்ஸோட கதை. ஆனால் அதுக்கப்புறம் சில பல காரணங்களால அந்த சேனல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து அந்த படத்தை போடுங்க, அந்த படத்தை போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் அந்த சூப்பரான படத்தை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்டேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க போது. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோயின் யார்? நம்ம தலைவி 11 மில்லி பாபி பிரவுன் தான். இந்த படத்தில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஒரு லுக்ல ஒரு அழகு பதுமை மாதிரி வந்திருப்பாங்க பாருங்க. சோ எனோலா ஹோம்ஸ், நம்ம ஃபேமஸான ஷெர்லாக் ஹோம்ஸ் அவருடைய தங்கச்சி தான் எனோலா ஹோம்ஸ். இவங்க தன்னுடைய அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸ் சின்ன வயசுல இருந்தே பார்க்காம அவங்க அம்மா கூட தனியா வாழ்ந்துட்டு வராங்க. எனோலாவை வெளி உலகமே தெரியாத அவங்க அம்மா போத்தி போத்தி வளர்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா காணாம போறாங்க. காணாம போன அவங்களுடைய அம்மாவை வெளி உலகமே தெரியாத எனோலா சில க்ளூக்களை மட்டுமே வச்சு தனியா தேடி போறாங்க. அவங்களுடைய ஒரு சுவாரஸ்யமான டிராவலையும் சில அவங்க அம்மாவை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இது எல்லாத்தையும் கொஞ்சம் விறுவிறுப்பா சொன்ன கதை தான் எனோலா ஹோம்ஸ். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர்ஸ், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம அழகான எனோலாவை காட்டுறாங்க. அவங்க வேகமா எங்கேயோ சைக்கிள்ல போயிட்டே நமக்கு கதை சொல்றாங்க. இந்த படம் ஃபுல்லா இவங்க கேமரா பார்த்து தான் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. சோ எனோலா இப்படி ஒரு அழகான குழந்தைய அவங்க அம்மாக்கு பிறக்குறாங்க. எனோலாவை திருப்பி போட்டா அலோன் அப்படின்ட்டு வரும். எனோலாவோட அம்மா ஒரு பயங்கரமான பிரில்லியன்ட், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுற கேமா அதிகமா விளையாடுவாங்க. அவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ரகசியம் இருக்கும். எனோலாவுடைய அப்பா அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு அண்ணனுங்க அவங்களுடைய வாழ்க்கையை தேடி தனியா போயிட்டு இருப்பாங்க. சோ இப்போ எனோலா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க மட்டும்தான் இந்த வீட்லயே இருந்திருப்பாங்க. எனோலாவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரணமானவங்க இல்ல, ரொம்பவும் புத்திசாலி. தன்னுடைய குழந்தைக்கு வெளி உலகம் தெரியாம வளர்த்திருந்தாலும் எல்லா விஷயங்களையும் அந்த அரண்மனைக்குள்ளேயே கத்து கொடுத்திருப்பாங்க. சண்டை போடுறதா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அவங்க லைப்ரரியில இருக்க எல்லா புக்குகளையும் படிக்க வச்சிருப்பாங்க. என்னதான் எனோலா அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்குள்ள ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் எனோலாவுடைய அம்மா சில விஷயங்களை எனோலா கிட்ட இருந்து மறைப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரி ரகசிய மீட்டிங். அடிக்கடி நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரகசிய மீட்டிங்க போடுவாங்க. அது எனோலாவுக்கு தெரியாமலும் பாத்துப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எனோலாவோட 16th பிறந்த நாள் அன்னைக்கு ஆசையாசி அவங்க எழுந்து பார்ப்பாங்க. வீட்டுல அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. எங்கெங்கயோ தேடி பார்த்திருப்பாங்க, அவங்க அம்மா காணாம போயிருப்பாங்க. உட்காந்து பாவம் குழந்தை ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்பதான் எனோலா வீட்டு வேலைக்காரி வந்து ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து உன்னுடைய பர்த்டே அன்னைக்கு இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சோ எனோலா வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குற கிஃப்ட் மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கு, இந்த பெயிண்ட் பண்ற பிரஷஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோன்னா செம காண்டாயிராங்க எனோலா. இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிட்டே போயிட்டு பொத்துன்னு கீழே வந்து ஏந்துக்கிறாங்க. மூஞ்செல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. இப்போ அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க, ரொம்பவும் ஆவலா போயிட்டு இருக்காங்க முதல் தடவையா பார்க்க போறதுக்காக. ஒருத்தருடைய பேர் மைக்ராஃப்ட், இன்னொருத்தர் பேர் ஷெர்லாக். நமக்கு எல்லாருமே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் தெரியும், ஆனா அந்த மைக்ராஃப்ட் அப்படின்ற ஒருத்தர் தெரியாது. அதனால வந்து பயங்கர எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யாருன்னே தெரியல, அவங்க பாருன்னு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, நான் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நீ இவ்வளவு கேவலமா இருக்க, இவ்வளவு அழுக்கா இருக்க, வீட்டு பொண்ணு மாதிரியே இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்ராஃப்ட் வந்து பயங்கரமா கத்துறான். சோ ஷெர்லாக் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பாக்குறாரு. அவருக்கு கொஞ்சம் பாஸ் இருக்கு, ஆனா இந்த மைக்ராஃப்ட் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து சொசைட்டில வந்து ரொம்ப டீசென்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், அந்த மாதிரி அளவு. இப்போ எனால அவங்க ரெண்டு பேரும் அப்படி வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த மைக்ராஃப்ட் என்ன பண்றான்னா, என்ன இந்த அம்மா இப்படி வச்சிருக்காங்க வீட்டை, இவங்க அப்பத்துல இருந்தே அப்படித்தானே வேஸ்ட் இவங்க அப்படி அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டிட்டே இருக்கும் போது எனாலவுக்கு கோவம் வருது. இப்போ ரெண்டு பேரும் உள்ள வந்து பாக்குறாங்க. வந்து அந்த மைக்ராஃப்ட் எப்படி ஃபீல் பண்றானா, அது ஒரு அரண்மனை மாதிரியே இல்லை, இது ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு, ஏன் எப்படி இருக்கு அப்படின்றது கேட்கும் போது என்னால யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களும் அவங்க அம்மாவை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே டென்னிஸ்லாம் விளையாடி எல்லாத்தையும் உடச்சிட்டு இருப்பாங்க. செம்ம காண்டாயிரான் அந்த மைக்ராஃப்ட். ஆனால் அந்த ஷெர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சு கிரிச்சு காமிச்சிட்டு இருக்காரு மூஞ்ச நம்ம எனோலா கிட்ட, எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு எனோலா ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஷெர்லாக் உள்ள போயிட்டு கிறிஸாந்தமம்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்கிறத அவர் பாக்குறாரு. இது அம்மாவோட ஃபேவரட்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஷெர்லாக பத்தி நமக்கு தெரியும், அங்க இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மைக்ராஃப்ட் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கான், என்ன அம்மா இவங்க இப்படி இருக்காங்களே, அந்த பொண்ணு எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க, அதை அழுக்கா சுத்திட்டு இருக்கு, ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கட்சி தான் என்னன்னு தெரியல, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா இதெல்லாம் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ எனோலா வராங்க. இது எங்க அம்மாவோட பர்சனல் ஸ்பேஸ், இதுக்குள்ள யாரும் விட மாட்டாங்க, ஸோ நீங்களும் இருக்காதிங்க வந்துருங்கன்னும் போது இப்போ மைக்ராஃப்ட் கேட்குறான், உனக்கு தெரியாது உனக்கு கேவலமாக வளர்த்துருக்காங்க அவங்க அப்படின்னும் போது அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க தான் பெஸ்ட்டு, உங்களுக்கு என்ன தெரியும், என்ன கேள்வி வேணாலும் கேளு, ஒரு லைப்ரரியில் இருக்க எல்லா புக்கையும் நான் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஷெர்லாக்கு புரியுது இவ கொஞ்சம் பிரில்லியண்டாக இருக்கான் அப்படின்றது. ஆனால் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு வந்து பணக்கார பொண்ணுங்க எப்படி இருக்கணும், அடக்க உடக்கமா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அவனுக்கு ஆசை. அதனால் இப்போ இவங்க ரெண்டு பேர் தனியாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மைக்ராஃப்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு ரொம்ப மோசமாக வளர்ந்து போயிருக்கா, அம்மாவை வேற காணும், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் விட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னோல அம்மா பற்றியே அவன் வந்து பேசுகிறான், அவன் வந்து சரியான லூஸு, இப்போ வந்து பாரு இவங்க தனியாக இருந்திருக்காங்க, இன்னும் லூஸ் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன போனாங்கன்றதே தெரியல. அதனால் நல்லா கேளு ஷெர்லாக், நீ வந்து அம்மாவை கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்துக்கோ, இந்த பொண்ணை மாத்திர வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லும் போது நம்ம எனோலாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் சிட்டியிலேருந்து ஒரு டீச்சரை வர வச்சிருப்பான். அந்த டீச்சர் வந்து ரொம்பவும் மோசமானவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் நடத்தி இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாத்தையும் வந்து ஒழுக்கம் கற்றுத்தரன்ற பேரில் என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. எனோலாக்கு பிடிக்கல,
அவங்க வந்து என்னோட வந்து செக் பண்றாங்க, இடுப்பு வந்து குட்டியா இருக்கு, இதை ஆம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம சில ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்கும்ன்ற மாதிரி நோட் பண்ணும்போது என்னோட கேக்குறாங்க, இடுப்பு வந்து எதுக்கு, கால் நடக்கிறதுக்கு தான், அது எதுக்கு பெருசாகணும், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க, உங்க முட்டாள்தனமான ஸ்கூலுக்குலாம் நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லும் போது பலார்னு ஒன்று வைக்கிறாங்க நம்ம என்னோலாக்கு, சமகாண்டாயிராங்க நம்ம என்னோலா. சரியான டார்ச்சர் போல இருக்கு. நேரா வந்து நம்ம ஷெர்லாக் கிட்ட வந்து அழுகுறாங்க, இங்க பாரு நான் எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கேன், எல்லாமே கத்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க, நீங்க வேணா நான் செக் பண்ணுங்க அப்படின்றது சொல்லும் போது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா, அப்புறம் எதுக்கு இந்த நைட் ட்ரெஸ் போட்டு முன்னாடி வந்து நின்னுருக்கேன், சோ இதுதான் ஒழுக்கம், இதை தான் நீ கத்துக்க போற, நீ அந்த ஸ்கூலுக்கு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு மைக்ராஃப்ட் சொல்லும் போது இவங்க வந்து ஷெர்லாக் கிட்ட கெஞ்சுறாங்க, ஷெர்லாக் தயவு செய்து நீ என்ன பாத்துக்கோ, அவன் அம்மாவை தேட விடு அப்படின்னு சொல்லும் போது இல்ல நாங்க பிரிச்சுக்கிட்டோம், அவன் தான் உன்னை பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் அமைதியாரு, நீங்க போங்க டீச்சர் நாளைக்கு நானே ஸ்கூல் கெட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ராஃப்ட் சொல்லிடுறாரு. இப்போ என்னால தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது ஷெர்லாக் போறாரு, சோ அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் சொல்றாரு, இவ வந்து ஒரு சின்ன எலி மாதிரி ஒன்னு செஞ்சு வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு நீ வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருப்ப, அது மட்டும் இல்லாம நீ ட்ரௌசரே போட மாட்டேன் அப்படியே சுத்திட்டு இருப்பேன்னு சொல்லும் போது முடிக்கிறாங்க என்னோலா, என்ன வரைஞ்சிட்டு இருக்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு, பார்த்தா அவங்க மைக்ராஃப்ட் பிரதரை வரைஞ்சி வச்சிருப்பாரு, அவரு நல்லா தான் வரைஞ்சிருக்க, இப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கும்போது என்னோல இறங்கி வராங்க, வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு எங்களை விட்டு போனீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை, நான் உன்னுடைய ஒவ்வொரு கேஸும் நியூஸ் பேப்பர்ல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமான் போது நம்ம ஷெர்லாக் பாக்குறாரு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நாங்க வந்து எங்க வாழ்க்கையை தேடி போனோம், உனக்கும் ஒரு டைம் வரும், அந்த மாதிரி அம்மா வந்து சாதாரணமானவங்க கிடையாது, உங்களுக்குள்ள பல மர்மங்கள் இருந்தது, அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்றத சொல்லும் போது டக்குன்னு என்னோலாக்கு ஏதோ தோணுது, என்னதான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது, நேரா போறாங்க அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களா, அந்த கிஃப்ட்டை வந்து துளசி ஆராய்ச்சி பாக்குறாங்க, உண்மையை கிடைக்கல செம்ம காண்டாயிராங்க, அப்பதான் அதுல ஒரு லெட்டர்ஸ் இருக்கு, அதை எடுத்து படிக்கிறாங்க, அதுல ஃபர்ஸ்ட் அலோன்னு போட்டிருக்கு, எனோலாவோட பேக்வேர்ட்ஸ், பேக்வேர்ட்ஸ்ல அப்படியே செட் பண்ணி பாக்குறாங்க, அதுல சாந்தமம்ஸ் அப்படின்ற வேர்ட் போட்டிருக்கு, அது ஒரு ஃபிளவர், அவங்க அம்மாக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபிளவர், சோ நம்ம ஷெர்லா கூட நோட்டீஸ் பண்ணார்ல, சோ அந்த ஃபிளவர் பாட்குள்ள ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க, ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, என்னடா இப்படி க்ளூ நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, அதுல மைக்ரிசாந்தமம்ஸ் தான் போட்டிருக்கு, மைக்ரிசாந்தமம்ஸ் அப்படின்னா ஒருவேளை அவங்க பெயிண்ட் பண்ணதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபிளவரை பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அம்மா வரைஞ்ச பெயிண்டிங்கை போயிட்டு செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு சின்ன என்வலப் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஏகப்பட்ட பணம் இருக்கு, கூடவே ஒரு கார்டு இருக்கு, அதுல நம்ம ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றத போட்டிருக்கு, என்ன ஃபியூச்சர் அப்படின்றத யோசிக்கும் போது அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, உனக்கு ரெண்டு வழி இருக்கு, ஒரு வழி உனக்காக மத்தவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க, நீ அந்த வழியில போகணும்னு அவங்க நினைப்பாங்க, இன்னொரு ஒரு வழி இருக்கு, உன் வழியை நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லும் போது மியூசிக் ரைஸ் அப் ஆகுது, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து கேமராவை பாக்குறாங்க, ஷெர்லாக் ஹோம்ஸோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க, தான் வந்து அவங்க அம்மாவை தேடி போறதாகவும் அதுக்கு முன்னாடி அண்ட்ல முதல் விஷயமே வந்து நம்ம எதிரிகளை திசை திருப்புறது, அதனால ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு சைக்கிளை போட்டு லோக்கல் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறாம வேற ஒரு ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் ஏறாங்க, சோ இது மூலமா வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றத சொல்றாங்க, இப்படி ஒரு ரயில்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஒரே பரபரப்பா இருக்கு, ராஜ குடும்பம் வந்து அவங்களுடைய இளவரசரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கு, ட்ரெயின் ஃபுல்லா தேடியாச்சு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க, ட்ரெயின் கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அப்போ என்னோட ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, அதால் வந்து ட்ரெயின் குள்ள ஏறுறது என்னோல தான் வந்து உசார்ல, யாருக்கோ கேப்ப தலையில இருந்து எடுத்து சிக்னல் கொடுக்கறான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிடுறாங்க, இப்போ ட்ரெயினும் புறப்படுது, டிக்கெட் பண்ணா நம்ம மைக்ராஃப்ட் என்னோல ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் ஓபன் பண்றாரு, பார்த்தா பொம்மை தான் இருக்கு, சமகாண்டாயிடுறாரு, இப்ப ட்ரெயின்ல என்னோல உக்காட்றாங்க, அவங்க கம்பார்ட்மெண்ட்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க, எப்பா ஒரு வழியா பிளான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவங்க கம்பார்ட்மெண்ட் மேல ஒரு லக்கேஜ் இருக்கு, அந்த லக்கேஜ்ல ஒரு சின்ன கத்தி உள்ள இருந்து யாரோ கிழிக்கிறாங்க, இப்போ ஒரு பையன் பொத்துன்னு விடுறான், என்னோல என்ன சொல்றாங்கன்னா யாரா நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்றது சொல்லும் போது நானே தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏய் என்ன பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு போது உனக்கு என்னடா முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்றது என்னோட சொல்றாங்க, இப்போ அவன் விஸ்கவுண்ட் இந்த நாட்டோட இளவரசர் அப்படின்றத சொல்றான், இங்க பாரு நீ யார வேணாலும் இருந்துட்டு போனால என் பிளான் கெட்டு போயிடக்கூடாது, முதல்ல இங்க இருந்து போகும் போது என்ன கெட்டு போகுது, நான் தான் தப்பிச்சிட்டேன், ட்ரெயினும் போறப்பட்டுச்சு, அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது நினைக்கிறேன் நீ ஒரு பெரிய முட்டாள், ஆக்சுவலி உன்னை தேடி ஓத்த இந்த வண்டியில ஏறிட்டான், எப்ப வேணாலும் உன்னை கண்டுபிடிக்கலாம், நீ மாட்ட போற, தயவு செய்து இங்க இருக்காத வெளியில போ அப்படின்றது சொல்லும் போது ஹீரோ வந்து பயங்கரமா பயந்துரா, தயவு செய்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கும் போது செக் பயமா எனக்கா இப்பப்பா எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு, 10 செகண்ட்ல ஐயோ என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி வரும்போது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்ன ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நீ தானே இங்கிருந்து போக மாட்டேன் நான் போறேன் வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது தொப்பி போட்டவன் அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள போறான், உள்ள பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குது, இப்ப என்னோட வந்து அவங்க அம்மா கத்து கொடுத்ததுதான் வந்து தோணுது, எப்பவுமே உஷாரா ஒரு விஷயத்த பாரு, மத்தவங்களுக்கு உதவி பண்ணு, முக்கியமா அந்த ஆம்பளைங்களை நம்பாதன்ற மாதிரி அவங்க சொல்றது கேக்குது, ஓகே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா வந்தவன் இவனை வந்து வீட்டு கூட்டு போவான்னு பார்த்தா இவனை கொலை பண்ண அந்த இளவரசரை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணு வைக்கிறாங்க அவனுக்கு, அவன் அப்படி கதிகலங்கி கீழே போய் விழும்போது இவனை காப்பாத்தி கூட்டு வராங்க, நம்ம எங்க போறோம் எப்படி காப்பாத்த போற அப்படின்னு கேட்கும்போது வாய முறான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க, பின்னாடியே அவன் துரத்திட்டு வரான், இப்ப கடைசியா என்ன பண்றாங்கன்னா என்ஜினுடைய முன்னாடி பகுதிக்கு போயிட்டாங்க, என்ன பிளான் என்ன பிளான் அவன் கேட்டே இருக்கான், இங்க பாரு என் ஐடியா மட்டும் கரெக்டா இருந்து டைமிங் செட் ஆச்சுன்னா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க, என்னன்னு பார்த்தா தூரத்துல ஒரு பிரிட்ஜ் வருது, அதை பாக்குறாங்க, கரெக்டா அந்த பிரிட்ஜ் நெருங்கும் போது அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்க பாட்டுல இவங்க குதிச்சிடுறாங்க, சோ அதனால குதிக்கலாம் ட்ரை போனாலும் பிரிட்ஜ் மேல அவன் போயிட்டு இருப்பான், அதனால அவனால குதிக்க முடியாது, சோ அதனால வந்து இவங்க இங்க தப்பிக்கிறாங்க, இவ தங்கச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு நம்ம ஷெர்லாக், கரெக்டா அந்த
பெயிண்டிங் அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டு வேலைக்காரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவ பயங்கரமான பிரில்லியண்டான வெளி உலகத்தை அவ பார்த்ததே இல்லை. ஒரு தடவை தான் சின்ன வயசுல அவளை விட்டு போயிட்டீங்க, இப்பவாத அவ கூட இருங்க, அவ உங்களுடைய பாசத்தை தான் எதிர்பார்க்கறான்ற மாதிரிலாம் சொல்லும் போது, இப்போதைக்கு எனோலா வந்து மைக்ராஃப்டோட பொறுப்பு, அவன் தான் பாத்துக்கணும், அவன் தான் தேடணும் அப்படின்னு சொல்லும் போது, மைக்ராஃப்ட் உங்க அளவுக்கு கிடையாது, உங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிங்க போனானே தெரியல அவ, ஆனா என் பெட் கடையில கொஞ்சம் காசு வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு போது, என்னது காசா அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் பாக்குறாரு. இங்க நம்ம எனோலா வந்து என் பிளான் எல்லாமே உன்னாலதான் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டே இருக்கும் போது, என்ன பிளான் எதுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஆமா நீ யார் அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து எனோலா ஹோம்ஸ் அப்படின்றத சொல்லும் போது, என்னது ஹோம்ஸா, நீ ஷெர்லாக் ஹோம்ஸோட ஆளா அப்படின்னு சொல்லும் போது, ஷெர்லாக் ஹோம்ஸோட ஆள்லாம் கிடையாது, அவங்கிட்ட தப்பிக்க தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது, ஒரு நிமிஷம் நான் இப்போ உன்னை காப்பாத்திருக்கேன், எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம என்ன நோண்டி நோண்டி நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கியா, நான் சொன்ன டீட்டெயில் எல்லாம் நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காண்ட்ல தான் நடந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட நான் இப்படி ஒரு டிராவல் பண்ண போறேன் நினைச்சாலே கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது, அந்த பையன் சொல்றான், அவனும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காண்டா வரும், இப்போ எனக்கு பசிக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம நடு காட்டில் இருக்கும், இன்னைக்கு நைட்டு எங்கடா தங்க போறோன்ற மாதிரிலாம் கேட்கும்போது, பசிக்குது அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செடிகள் பற்றிலாம் சொல்றான், இந்த செடியை சாப்பிடலாம், அதோ இந்த மஷ்ரூமை சாப்பிடலான்ற மாதிரிலாம் சொல்றான். அதில் அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் வந்து காதலன் படத்தில் வர பிரபுதேவா மாதிரி அந்த மஷ்ரூம் இருக்கிற பூ இதெல்லாம் வந்து குக் பண்ணி கொடுக்குறான். வந்து நம்ம எனோலா சாப்பிட்டு தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நீ ஷெர்லாக் கிட்ட இருந்து ஓடுறன்னும் போது, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்கூலில் என்ன சேர்க்க பார்க்குறாங்க, தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு எல்லாமே தெரியுன்றத ப்ரூவ் பண்ணணும் ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் போது, நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சின்ன வயசு தான் கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருக்கேன், எனக்கு வந்து இந்த கவர்னன்ஸ் பிடிக்கும், எங்கள் அரண்மனையில் நானே கவர்னன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை ஆர்மியில் சேர்த்து விடலான்னு நினைக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அங்கிளையும் அப்படி தான் ஆர்மியில் சேர்த்து விட்டாங்க, ஆர்மினாலே பயம், அதனால தான் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன், அதான் இங்கேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்றது சொல்லும் போது, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இங்கேருந்து லண்டனுக்கு போகிறேன், அதுக்கப்புறமா உன் வழி வேற என் வழி வேலை, ஓகேவா டீலா அப்படின்றத கேட்டுக்கிட்டு, அதில் உன்னை ஒருத்தன் கொலை பண்ண வந்துட்டு இருக்கான், அது ஏன்றத நீயே கண்டுபிடிச்சிக்கோ, அதுக்கு முன்னாடி இந்த முடியை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெட்டி விட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்பி லண்டனுக்கு போறாங்க. இப்போ எனோல இறங்கிக்கிறாங்க, இதுக்கப்புறம் உன் வழிப்பா நீ பாத்துக்கோப்பா அப்படின்றது சொல்றாங்க. அவன் கொஞ்சம் பயந்து போயிருக்கான், நான் உன் கூடயே வரட்டுமான்றான், அதெல்லாம் முடியாது இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம எனோலா இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த லண்டன் சிட்டிக்குள்ள போறாங்க, இப்பதான் இவ்வளவு கிரௌடை பாக்குறாங்க, அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது, ஆனா அவங்க பயங்கரமா படிச்சிருப்பாங்க, எல்லா இடத்தையும் பாக்குறாங்க, அங்க இருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு, இப்ப என்னுடைய அண்ணனுங்க என்ன தேடி ஆள் அனுப்புவானுங்க, என்னுடைய எல்லா அடையாளங்களும் சொல்லுவானுங்க, நான் அந்த அடையாளம் ஒன்னு கூட இல்லாம நான் மாறணும், இவங்க டிசைட் பண்ண ஷெர்லாக் ஹோம்ஸும் மைக்ராஃப்டும் பேசிக்கிறாங்க. மைக்ராஃப்ட் வந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான், பண்ணிட்டாலே ட்ரெயின்லயும் யாரும் பாக்கலையா, போட்லயும் யாரும் பாக்கலாம், எப்படிதான் தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டே இருக்கும் போது, ஷெர்லாக் சொல்றாரு, கவலைப்படாத, நான் எனோலாவ தேடணும் போது அதெல்லாம் நீ பண்ணாத, அவ என்னுடைய பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன்னும் போது, நீ அம்மாவை தேடுறத மட்டும் பாருன்னும் போது, நான் அம்மாவை தான் தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பா எனோலாவும் இதுக்குள்ளதான் வரப்போறா அப்படின்றத சொல்லும் போது உனக்கு புரியுது, என்ன சடன்லி அவ மேல உனக்கு ஒரு பாசம் அப்படின்னும் போது, அவ என்னோட தங்கச்சி, அவளுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது, அதான் கண்டுபிடிச்சாகணும், நான் பேசிக்கிட்டு கவலைப்படாத, லண்டன்ல ஒரு பெரிய டீமே நான் இறக்கி இருக்கேன், எப்படி இருப்பான்றத தெளிவா சொல்லியிருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்ராஃப்ட் சொல்லும் போது, ஷெர்லாக் வந்து நியூஸ் பேப்பர்ல பாக்குறாரு, ரெண்டு பசங்க ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க அப்படின்றத பார்த்த உடனே சிரிக்கிறாரு, அவருக்கு புரிஞ்சிருது அது எனோலாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த கேப்ல நம்ம எனோலா வந்து ஒரு பயங்கரமான ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த கடையில ஒரு கிழவி இருப்பா, வந்து தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, பொண்ணா நீ கையில வச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா, உனக்கு அந்த ட்ரெஸ் தொடுறதுக்கு தகுதியே இல்லை, இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம எனோலா பணத்தை எடுத்து காட்டுறாங்க, வாங்க வாங்க மேடம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு கோர்செட் வேணும் அப்படின்றத கேக்குறாங்க. கோர்செட்னா வந்து ஒரு டைம்ல லண்டன்ல வந்து ட்ரீஸ் போட்டுப்பாங்க, டைட்டா ஸ்ட்ராங்கா ஒரு ஷேப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் போட வைப்பாங்க பணக்கார பெண்களை, இந்த ட்ரெஸ் பிடிக்கல ஆனா இப்போதைக்கு நான் இதை போட்டாகணும், அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பணத்தை மறைக்கிறதுக்கும் மாறு வேஷத்துல மாத்திக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகி இப்போ ஒரு அழகான பொண்ணா வந்து நிக்கிறாங்க. அந்த கடைக்கார கிழவி மறந்து போயிடுறா, என்னால என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு அழகான இடத்த புடிச்சு தந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பணம் தருவேன் அப்படின்றத சொல்றாங்க. அழகான இடம் தானே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு ஒரு மொக்கியான இடத்த காட்டுது, என்னோட மூஞ்ச பாக்கணுமே, ஓகே வந்த வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாங்க. அவங்க அம்மாவை தேடி ஏகப்பட்ட பிளான் போடுறாங்க, பிளான் 4ல ஆரம்பிச்சு பிளான் 12ல போய் முடியுது, ஆனா கடைசியா ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, முதல்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணும், சேஃபா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதனால எனோலாவோட அம்மாக்கு வேர்ட் கேம்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும், அதுல பயங்கரமான ஜித்து அவங்க, அதனால இவங்க ஒரு ட்ரிக்கியான ஜம்புல வந்து இவங்களே சேர்க்கிறாங்க, எனக்கு நீங்க வச்சு இந்த ஃபிளவர் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா ஐரிஷ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜம்புல உருவாக்குறாங்க. ஐரிஷ்னா மெசேஜ், அது அவங்க அம்மாவை கொடுத்த அந்த கிஃப்ட்ல இருந்த ஒரு கார்டுல இருக்கும். இந்த வாக்கியத்தை உருவாக்கிட்டு இதை மறுபடியும் ஜம்புல் பண்ணி இது யாராலையும் கண்டுபிடிக்காத மாதிரியும் அட் த சேம் டைம் அவங்க அம்மா கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த உருவாக்கி அதை என்ன பண்றாங்கன்னா, லண்டன்ல இருக்க ஃபேமஸான 4-5 நியூஸ் பேப்பர்ல போயிட்டு ஆடா கொடுக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல பாக்குறாங்க அந்த இளவரசரை வேற தேடி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ரெண்டாவது பிளான், சோ அவங்க அம்மா இதை பார்த்து மெசேஜ் அனுப்புறாங்க அனுப்பல அது வேற விஷயம், அவங்க அம்மா இருக்கிற இடத்த நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும், அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதோ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இந்த லண்டன்ல இருந்து ஒரு லெட்டர் வரும், அந்த அட்ரஸ் வந்து அவங்க ஞாபகத்துல இருந்திருக்கும், அந்த அட்ரஸை தேடி போறாங்க. அந்த இடத்துல போய் பாக்குறாங்க, ஏதோ ஒரு
கராத்தே ஸ்கூல் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு லேடி இருக்காங்க, உங்களை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அவங்க எனோலா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றாங்க. எங்கள் அம்மா எங்கே அப்படின்றத கேட்குறாங்க. இப்படி பேசிக்கினே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எனோலாவுக்கு ஒரு ஸ்மாக் போடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எனோலா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே திருப்பி ஒரு ஸ்மாக் போட்டுறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ அழகாக சண்டை போட கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, எங்கள் அம்மா எங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது, உங்கள் அம்மா வந்து நீ கண்டுபிடிக்கிறத விட்டுரு, அவங்க அப்பத்துலேருந்தே அப்படி தான் அவங்க மறைஞ்சு வாழ ஆசைப்பட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விஷயத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது, அது என்ன அப்படின்னும் போது நான் சொல்ல முடியாது அப்படின்றது அவங்க சொல்லும் போது, எனோலாக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசில் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க அவங்க அம்மா, அந்த மீட்டிங்கில் இவங்க இருந்திருப்பாங்க. நீ இருந்தால் தானே அந்த மீட்டிங்கில் எலி ஹவுஸ்மேன் அப்படின்ற ஒரு பேர் இவங்களுக்கு கேட்டிருக்கோம். யார் அந்த எலி ஹவுஸ்மேன் அப்படின்றத சொல்லும் போது இவங்க பயந்துடுறாங்க. எல்லாம் அவனுக்கு சொல்ல முடியாது, முதல்ல எங்கிட்டு கிளம்பு அப்படின்னும் போது ஒரு ஸ்மாக் போடலான்ட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம எனோலாக்கே ஒரு ஸ்மாக் போட்டு படுக்க வச்சிடறாங்க. அவங்க காலை பிடிச்சி ஒரு கிடுக்கு புடி போடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் சரியாக பண்ண தெரியல எனோலாக்கு. இந்த லேடி வந்து அசிங்கமாக கலாச்சிடுறாங்க. உனக்கு லண்டனில் இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா முதல்ல சண்டை போட கற்றுக்கோ, உன்னை டஃபாக வச்சுக்கோ அப்படின்றது சொல்லிட்டு, இல்லை இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அவங்க போயிடறாங்க. இப்போ எனோலா செம்ம கடுப்பாயிடறாங்க. அந்த இடத்துல ஒரு வெடி மருந்து பாக்ஸை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு திடீர்னு என்னென்னவோ ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவங்க அம்மா அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு 2-3 செகண்ட்ஸ் டோர் ஓப்பன் பண்ணி அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா. அதில் எலி ஹவுஸ்மேன்ற ஒரு வேர்ட் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வேர்ட்ஸ் கேட்டிருக்கோம். உங்கள் அம்மாவோட ஸ்பெஷலே என்ன, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிள் பண்ணுறது தான். ஸோ இவங்க பயங்கரமாக ஜம்பிள் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சில க்ளூஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. கடைசியாக அந்த எலி ஹவுஸ்மேன் அதை பயங்கரமாக ஜம்பிள் பண்ணி கடைசியாக ஒரு வேர்ட் கண்டுபிடிக்கிறாங்க. டைம் ஹவுஸ் லேம் அப்படின்ற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே ஒரு இடமா போய் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பூட்டு இருக்குது. அந்த பூட்டில் ஒரு ரிபன் கட்டப்பட்டிருக்கு. அந்த ரிபன் வந்து என்னென்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டில் இருக்க ஒரு ரிபன். அவங்க அந்த ரிப்பனை ஓப்பன் பண்ணல, நேராக என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோ வழியாக உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க அம்மா சின்ன வயசில் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான். ஸோ எல்லாமே ஒரு வெடிப்பொருள் மாதிரி, கன் பவுடர் அது இதுன்னு இருக்குது. பயங்கரமாக மியூசிக் ரைஸப் ஆகுது. அங்கே இருக்க பேம்ப்ளெட்ஸ்லாம் பார்க்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு பெரிய தேர்தல் நடக்க போது போல இருக்குது. அது ஏதோ இவங்க கெடுக்கணுன்ற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் அங்கே பார்க்குறாங்க. பெரிய வெடிகுண்டுங்கள்லாம் பார்க்குறாங்க. அம்மா இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, அப்போ நான் உன்னை தடுக்கணுமா, இல்லை இது மூலியமாக என்ன தான் சொல்ல வர. கௌதம் மேனன் படத்தில் வர மாதிரி மைண்ட் வாய்ஸ்லாம் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க. ரொம்ப சேடாக வெளியில் வராங்க. திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவங்களை பிடிச்சி தண்ணியில் முக்கிய சாவடிக்க பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோ இளவரசனை துரத்திட்டு வந்த அவன், எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இவங்களை தண்ணியில் போட்டு அமுக்குறான். டே எனக்கு தெரியாதரா, விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை. முட்டலாமைக்கு சாவடிக்க பார்க்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. லைட்டாக கை எடுக்கும்போது அவன் மூக்கிலேயே ஒரு டிச்சு ஒன்று வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நல்லா ஓடாத, உனக்கு எதுக்கு சண்டை கற்றுக் கொடுத்துருக்காங்க, எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வச்சு சம்மடி அடிக்கிறாங்க. அவரை போட்டு கூடவே சம்மடியும் வாங்குறாங்க. தூக்கி தூக்கி செவுத்துலேயே அடிக்கிறான் அவன். உனக்கு அந்த கிடுக்கு புடி போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போவும் அவங்களுக்கு வரல. 70 ரூம்குள்ளே அடிக்கிறான். எந்த ரூம்லனா அந்த பாம்லாம் வந்து செக் பண்ணாங்களே அந்த ரூம்குள்ளேயே வந்து விடுறாங்க. யார்டி நீ, எதுக்கு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அவனை கொள்றதுக்கு முன்னாடி உன்னை கொள்றான் பாருங்க. தத்தி எடுத்து எனோலாவோட வயிற்றுலேயே குத்துறான் அந்த ஆள். இப்படியே பிளாக் அவுட் ஆகுது. ஸோ எனோலாவுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த கோர்செட் அப்படின்ற அவங்க ட்ரெஸ் போட்டு இருந்ததுனால கத்தி உள்ளே போயிருக்காது. எனோலா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வெடிகுண்டுங்களெல்லாம் வெடிக்க வச்சு அங்கேருந்து ஒரு வழியாக தப்பிக்கிறாங்க. ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அடி ரத்த கிளறியா இருக்காங்க. சின்ன வயசுல ஒரு ஆடை காப்பாத்தப்ப ஏடா கூடமா இவங்களுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு அவங்க அம்மா பயங்கரமா திட்டிருப்பாங்க. சில சமயங்கள்ல வந்து இயற்கையை வந்து நம்மளால மாத்த முடியாது, அது நடக்கிறது அப்படியே விட்டுணும், எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது நம்மளால அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது எனோலா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு அந்த இளவரசன் என் வாழ்க்கையில வந்துட்டு போனோம், ஒரு பயந்தாங்கோலி, எதுவுமே தெரியாது அவனுக்கு, அவனை நான் அப்படியே தனியாவே விட்டுட்டு வந்திருக்க கூடாது, இப்படி ஒரு கொடூர கொலகார அவனை கொலை பண்ணதுக்காக சுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த இளவரசனுக்கு இவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு தைரியம் இருக்காது. ஆனா அந்த தைரியம் எனக்கு இருக்கு. அம்மா நீ கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணு, நான் முதல்ல இவனை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா சொல்றாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல். இன்டர்வல் முடிஞ்ச அடுத்த சீனே பாத்தீங்கன்னா, நேரா நம்ம ஹீரோவோட ராஜாங்கம் இருக்கிற ஊருக்கு வராங்க. அந்த ஊரோட பேர் வந்து பேசல் வெதர். சோ அந்த அரண்மனைக்கு உள்ள வராங்க. இப்ப உள்ள வரும்போது கருப்பு டிரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க, இன்கேஸ் ஆபத்தான இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு விதவை கோலத்துல போங்க, அப்பதான் உங்களுக்கு டவுட் வராது, கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. கட் பண்ணா உள்ளயும் போயிடுறாங்க. இப்போ அங்க வந்து நம்ம ஹீரோவோட அம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட மாமா, அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டி, இவங்க எல்லாருமே வராங்க. யார் நீங்க அப்படின்றத கேக்குறாங்க. நான் வந்து உங்க பையனோட கேஸ பார்க்க வந்த டிடெக்டிவ் அப்படின்றத அவங்க சொல்லும் போது, எங்களுக்கு எந்த ஒரு டிடெக்டிவும் தேவை, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மாமா சொல்றாரு. வந்து நம்ம எனோலாவா பேசவே விட மாட்டாரு. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, எம்மா தாயா தயவு செய்து கிளம்பு அப்படின்றத அவர் சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோட அம்மாவை என்ன பண்றாங்கன்னா, கழுத்த பிடிச்சி தள்ளாத குறைய தள்ள சொல்றாங்க. அப்ப டக்கு நம்ம எனோலா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்காக ஒர்க் பண்றேன் அப்படின்னு எல்லாருமே நிறுத்திடுறாங்க. என்னது ஷெர்லாக் ஹோம்ஸா, அவர் என் பையனோட கேஸ் எடுக்க போறாரான்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ஆமா நான் அவரோட அசிஸ்டன்ட், இந்த மாதிரி அவர் வரத்துக்கு முன்னாடி சில டீடைல் எல்லாம் நான் தான் கலெக்ட் பண்ணுவேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா நீங்க விதவை கோலத்துல வந்திருக்கீங்க, என்ன பண்றது, விதவையானா வீட்லயே அடங்கி உட்காந்துருந்தோமா, இந்த மாதிரி பொது சேவைகள் எல்லாம் பண்ணக்கூடாதா, அதனால தான் வந்தேன்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டன்ட்ன்றீங்கன்னு போது, ஆமா நம்புங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, இன்னொரு டிடெக்டிவ் வராங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவ போய் சொல்றா அவளை நம்பாதீங்க அப்படின்றத சொல்றாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் தனியா தான் ஒர்க் பண்ணுவாரு, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கும்போது, நம்ம எனோலா டக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அவ்வளவு டவுட் இருந்ததுன்னா மூணு விஷயம் நீ என்ன கேள்வி, ஷெர்லாக்க பத்தி நான் சொல்றேன், அதே மாதிரி நான் உன மூணு விஷயம் கேட்பேன், நீ சொல்லணும், வின் பண்றா பாக்கலாம் அப்படின்றத சொல்லும் போது, இப்ப ரெண்டு பேரும் கத்ததை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ரெண்டு பேருமே வெளியில
வெளியில போங்க அப்படின்னு. இப்ப ரெண்டு பேருமே வந்து அரண்மனைக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. ஷெர்லாக் இது பிடிக்குமா அது பிடிக்குமா சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆன்சர் கரெக்டா பண்ணிக்கிறாங்க. அப்ப டிடெக்டிவ் வந்து ஒரு மாதிரி ஆறாரு, எப்படி உனக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் தெரியும் அப்படின்றது கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் அவர் கூட நிறைய செஸ் விளையாடுவேன், அதனால நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது ஏதோ பனி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம இடம்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன இது இப்படியே முடிஞ்சிச்சு அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்குறாங்க. அங்க ஊர்பட்ட சர்வெண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நேரம் ஒரு பையன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு 5 pounds தரேன், 1 dress எனக்கு கொடுத்துரு, 1 dress நீ எடுத்துக்கோ ஓகேவா டீல் அப்படின்றத கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, 1 dress உனக்கு போட்டுக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல, 1 dress எனக்கு வேணும் அப்படின்றத கேட்குறாங்க. அவன் ஓகே சொல்லிடுறான். இவங்க சின்ன இளவரசர் காணாமல் போயிட்டாருமே, அவர் வீட்டை விட்டு வெளில வந்தாருன்னா எங்கே போவார் தெரியுமா அப்படின்றத சொல்லும் போது அவன் என்ன சொல்றானா, அவர் வீட்டை விட்டு வெளில வந்தாலே அந்த காட்டுக்குள்ளே தான் போவார் அப்படின்றத அவன் சொல்லும் போது, ஓ கதை அப்படி போதான்ற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கேப்பில் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, லண்டனுக்கு வந்து அவங்க தங்கச்சியை தேட ஆரம்பிச்சிடறாரு. கரெக்டாக அவங்க தங்கச்சி எங்கே ஃபஸ்ட்டு வந்திருப்பா அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஸோ அந்த சண்டை போடுற பொண்ணு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி சில டீடைல்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க தெனாவட்டாக சொல்கிறாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என் பிரதரை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா, அவன் வந்து பொலிட்டிக்கலாக வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், அவங்ககிட்ட ஒரு கவர்மெண்ட்டே இருக்குது, இல்லீகலாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு தெரியும், அவன் நினச்சானா நீங்கள் காலி அடிவீங்க, அதனால் எனக்கு நீங்கள் உண்மையை சொல்லி தாங்கணும் போது என்ன எப்படி நீங்கள் கண்டுபிடிச்ச அப்படின்றத சொல்லும் போது, நீ எங்கள் அம்மாவுக்கு எழுதின லெட்டர் தான், நான் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஷூஸ்லாம் பார்த்தேன், அதில் சாம்பல் நிறைய இருந்தது, ஸோ அவங்க சிம்னியில் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது, அப்படி நான் போய் செக் பண்ணும்போது தான் அங்கே நீ அவங்களுக்கு எழுதின லெட்டர்ஸ்லாம் இருந்தது, அதை வச்சு தான் நான் ட்ரேஸ் பண்ணி வந்தேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. உங்கள் அம்மா அப்போவே சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப பிரில்லியன் கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க வீட்டுக்கு வந்தாகணும், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட சொல்கிறியா எனோலாலாம் சமஸ்மார்ட்டு, அவள் ஈஸியாக தப்பிச்சிடுவா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்றது சொல்லும்போது, அப்போ நீங்கள் அவளை பார்த்துருக்கீங்கன்னும் போது, ஆமாம் பார்த்தேன் அவள் இங்கே வந்தா, அவள் இப்போ நல்லா தான் இருக்கா, ஆனால் நீ பாரு எப்படி இருக்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஃபேமிலி கிடையாது, வெறும் இன்டெலிஜென்ஸ் வச்சு நீ என்னடா பண்ண போகிற, உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேன்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கேட்குறாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த உலகத்தை மாற்ற முடியும், கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு இருக்க இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி பொலிட்டிக்கலாக பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுலேருந்து ஷெர்லாக்கு வந்து ஓகே இவங்கெல்லாம் வந்து ஏதோ பொலிட்டிக்கலாக இதுலையோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே கட் பண்ணால் இந்த பிரதர் இருக்காங்க மைக்ராஃப்ட், அவன் ஒரு பார்பர் ஷாப்பில் உட்காந்து ஷேவ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் யாருன்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் லைட்டாக கெஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு, இது வந்து ஷெர்லாக்கோட தங்கச்சியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம மைக்ராஃப்ட் கிட்ட சொல்ல வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நல்லா நான் தேடிட்டு இருக்கேன், அவளை மட்டும் நீ தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சுன்னா உனக்கு பெரிய ரிவார்ட் தரேன் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. கேப்பில் நம்ம எனோல என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவனை மீட் பண்ணாங்களே நம்ம ஹீரோ, அப்போ அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நான் ஒரு மரக்கிளையில தான் உட்காந்துட்டு இருப்பேன், இன்னும் ஒரு நாள் உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னென்னு பார்த்து அது வெட்டின மாதிரி இருக்குது, அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே பக்கத்தில் போகிறாங்க, ஒரு மரத்துக்கு மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஏறி போய் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ தங்கியிருந்த இடம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து தான் எல்லா பிளானையும் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க எப்படி தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்களோ அதே மாதிரி அவன் பிளான் போட்டிருக்கான், அவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்படி தான் மேப்பில் ஒரு இடத்த குறித்து வச்சிருக்கான். அதனால தான் நம்ம எனோலா வந்து அந்த பாம்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு அந்த வில்லன் எப்படி வந்து நம்மளை போட்டு சம்மாடி அடிச்சான் அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ மற்றவங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவன் வந்து சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்கான், இந்த இடத்துக்கு தான் தான் போகிறதா, ஆனால் அவன் அந்த இடத்துக்கு போல, அப்படி தான் நீ எந்த இடத்துக்கு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட க்ளூஸ் எல்லாமே வந்து இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுது, இவங்களுக்கு அவன் மேலே ஒரு காதல் ஒன்று வருது, இவனா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு முட்டால் நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவர்லேயே வந்து லண்டனில் இருக்க ஒரு ஃப்ளவர் மார்க்கெட்டை வந்து அதை பார்த்துட்டு அதில் ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு கீழே ஒரு குரல் வருது, ரொம்ப நேரம் அதில் உட்காந்துட்டு இருக்காது, வெயிட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி. ஸோ உனக்கு ஏஜ் என்னன்னு சொன்னேன் அப்படின்றத கேட்குறாங்க. நான் 25 அப்படின்றத சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருது. எங்கள் வீட்டு வேலைக்காரங்க கிட்டேயே வந்து டீல் போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் வந்திருக்கேன்னு போது, ஐயோ அவரால் ட்ரெஸ் கொடுக்கல பாவம், அவரை ஏதாவது பண்ண போகிறீங்க, நான் அவரை மிரட்டி அடித்து வாங்கினேன், எனக்கு குன்ஃபுலாம் தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கும் அவங்க சிரிச்சிடறாங்க. இப்போ நம்ம எனோலாவாக சிரிக்கிறாங்க, என்ன அழகாக சிரிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போதைக்கு அந்த மன்னராட்சி அந்த மாதிரி தான் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த லண்டனே வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்த பரிசுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என் பையன் வந்து இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சான், இந்த மன்னராட்சி இல்லாமல் மக்களாட்சி வரும் இல்லையா, ஸோ அதுக்கு அவன் வந்து மாற்றணும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருந்தான், அவனால் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ என்னுடைய இப்போ என் பேரனும் அந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரியே யோசிக்கிறான், எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே வராங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என் பேரனை நீ கண்டுபிடிச்சுன்னு அவன்கிட்ட சொல்லு, அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்றத பாட்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மருமகளும் அவளுடைய அண்ணனும் நீ இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், முதல்ல எங்கேருந்து கிளம்புன போது எனோலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க நான் அவனை கண்டுபிடிச்சிடறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நான் நம்ம எனோலா வந்து பயங்கரமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. செம்மையாக இருக்காங்களா, ஏதாவது அந்த பையன் கிட்ட போய்ட்டு ஏன் பார்த்தம்பி எனக்கு ஒரு 4 months பூ கொடுப்பான்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் திரும்பி பார்த்து ஷாக் ஆகிடறான், இங்கே என்ன பண்ணுற அப்படின்றத கேட்கும்போது நான் உன்னை தேடி தான்ப்பா வந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓ நீயோ மற்றவங்க மாதிரி ரிவார்டுக்காக எனக்கு தெரியும், இது ரிவார்டா இது தெரியாமல் போச்சு, உன்னை பிடிச்சி என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி பயமுத்துறாங்க. அட போடா நீ வேற, உண்மையை சொல்லிட்டா நீ இல்லாதப்போ உன்னை நிறையவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அது மட்டும் இல்லாமல் உன் லைஃப் வந்து டேஞ்சரில் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது நீ ஏன் என்ன மிஸ் பண்ண அப்படின்றது கேட்குறான். லைஃப் டேஞ்சரில் இருக்குன்னு
சொன்னேன், அதை பற்றி கேட்காம இதை பற்றி கேட்குற நல்லா வருடா நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு வா, நம்ம ரெண்டு பேர் லைஃபும் வந்து டேஞ்சரில் இருக்குது, நம்ம முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு அவனை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ரூம் கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க, இது வந்து சிங்கிள் பிளட், அதனால நீ கீழே தான் படுக்கணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் இருக்குது, நீ இவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்றது கேட்கும்போது நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சிக்னல் அனுப்பியிருக்கேன், ஸோ அந்த ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்லும்போது மாறி மாறி பேசிக்கிறாங்க. இவன் ஒரு மாதிரியாக பார்க்குறான், டே தம்பி இப்படிலாம் பார்க்காத, நான் போய் உனக்கு டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டே அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் உன தேடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கணும், ஆனால் உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உன் ஃபேமிலியில் யாரோ இந்த வேலையை பார்க்குறாங்கிறது சொல்லும்போது என் ஃபேமிலியில் ஏன் அவங்க பார்க்கணும் போது காயத்தை ரீசன் இருக்கலாம்டா, உன் அரண்மனையாக இருக்கலாம், உன் சொத்தாக இருக்கலாம், இல்லைனா நீ உட்கார போகிற இடமா இருக்கலாம், ஏன்னா அடுத்த இளவரசனாக இருந்து ராஜாவாக போகிறதே நீ தான், எடுக்க போகிற முடிவுகள் பிடிக்காம கூட சில பேர் இதை பண்ணியிருக்கலாம், அப்பாவை கூட மாதிரியே உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு போது என்னது எங்கள் அப்பா கொலை பண்ணப்பட்டாரா அது எப்படி உனக்கு தெரியும் போது எனக்கு தெரியும், மன்ற இல்லாமல் நீ உட்காந்துருந்த மரம் வந்து விழுந்ததுன்னு சொன்ன அது வீழ யாரோ வெட்டியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே யாரோ அங்கேருந்து வராங்க. அப்புறம் பார்த்தா அந்த டிடெக்டிவ் அவங்க வந்து நம்ம என்னோட டீ பாட்டை எடுத்து மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாங்க, டக்குன்னு மேலே ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேர் பிடிச்சி கொடுத்தா வர ரிவார்டுக்காக தான் உன்னை துரத்திருக்கான், அவனுக்கு நான் வந்து பெரிய முக்கியமே இல்லை, நான் மாட்டினாலும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, நான் மாட்டிக்கிறேன், முதல்ல நீங்கள் வந்து தப்பிச்சு போ அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான், முதல்ல நான் சொல்கிறத கேள்றா நீ உயிரோட இருக்கணும், நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அனுப்புறாங்க. இப்போ அவன் வந்து எனோலாவை பிடிச்சிடுறான். ஸோ எனோலாவை பிடிச்சி அவங்க பிரதர் கிட்ட ஒப்படைச்சிடுறான். அவன் பிரதரும் வந்து அந்த மைக்ராஃப்ட் வந்து பயங்கரமாக திட்டி எனோலாவை பார்க்குறேன், இதுக்கப்புறம் உன்னால் ஓடவே முடியாதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. எனோலா பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க, இப்போ பயங்கரமாக கத்துறான், நான் சொல்கிறது மட்டும்தான் இதுக்கப்புறம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக எழுதிட்டே இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான், முதல்ல அந்த மறைச்சி வச்சிருக்க காசுலாம் என்கிட்ட கொடு அப்படின்றத சொல்கிறாரு. இவங்களாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம எனோலாவை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாரு. ஸோ அந்த கிழமையை வந்து பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்ட்ரிக்ட்னா என்னன்றது இதுக்கப்புறமா தான் நீ பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான், பணக்காரா பொண்ணாக இருக்கணும், மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னா இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க போல இருக்கு அந்த காலகட்டத்தில். இவங்க சொல்லி கொடுக்குறதுலாம் நம்ம எனோலா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, லைட்டாக தான் சிரிக்கணும் போது இப்படி சிரிக்கிறாங்க. ஸோ நடக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, கேமராவில் முகத்தை காட்டுறாங்க, கோபமான முகத்தை, இது நடக்கணும் பேலன்ஸ்டா, அதனால தலையில புக்கை வச்சுப்பாங்க, இங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு, இப்படி தான் பொறுமையாக சாப்பிடணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க, இவங்க மூஞ்செல்லாம் தெரிச்சு விட்டுறாங்க. இப்போ அந்த லேடி வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கா, இங்கே பாரு உன்னால எதுவுமே பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் பண்ண உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா, உங்கள் பிரதர் வந்து பயங்கரமாக என்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு, மைக்ராஃப்ட் சொன்ன மாதிரியே நீ என்ன பண்ணாலும் இங்கேருந்து உன்னை விட போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு வராங்க, யார் பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்க்க வந்திருக்காரு. சரி நீங்கள் போகலாம் டீச்சர் அப்படின்றத சொன்னோம், அவங்க பார்க்குறாங்க, சரி ஓகே நான் போகிறேன் நீங்கள் பேசுங்க, உங்கள் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் பேச வராரு. நம்ம என்னோட வந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கையில் இருக்க நியூஸ் பேப்பரை பிடிங்கி செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் நியூஸ் படிக்கிறதுல இவ்வளோ ஆர்வம் அவனுக்குன்ற மாதிரி கேட்டுட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. தானே மைக்ராஃப்ட் சொன்னேன் நான் பணம் வச்சிருக்கிறதெல்லாம் நீ தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, அட்லீஸ்ட் அம்மா வச்சு கண்டுபிடிச்சான்னு போது இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நீ போன இடங்களுக்கெல்லாம் நானும் போனேன் அப்படின்றத சொல்லும் போது இவங்க அதிகமாக வந்து டீட்டெயில் சொல்லிட்டே இருக்கும்போது பரவாயில்ல நீயும் வந்து ஒரு டிடெக்டிவாக மாறிட்ட அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஓகே அங்கே கன் பவுண்டர் பாம்லாம் இருந்ததை பார்த்தியா அப்படின்றத கேட்கும்போது ஆமாம் நான் பார்த்தேன், அப்பா அம்மா என்ன பண்ண வராங்கன்னும் போது உங்கள் உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லும் போது இந்த உலகம் மாறக்கூடாதா, மாற வேண்டிய உலகம் தான் இதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பயங்கரமாக கத்திட்டே இருக்காங்க நம்ம என்னோலா வந்து உனக்குலாம் வந்து ஒரு பாசமும் இல்லை ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ நான் உன்னை எதுக்கு தேடி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத ஷெர்லாக் சொல்லும் போது ஒரு நிமிஷம் அமைதி ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோவை பற்றி கேட்குறாரு, ஹீரோ வந்து ட்ரெயின்லேருந்து எகிரி குச்சு போகிறான் ஆனால் கூட இன்னொரு பையனும் போகிறான், இதை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டியான்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பையனோட கேஸில் நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி உங்களுக்கு தெரியும் போது ஆமாம் பையன் இந்த மாதிரி தப்பிச்சு போனான்னு தெரிஞ்ச உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து செக் பண்ணேன், ஸோ நீ அங்கேருந்து தான் கிளம்பியிருக்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டிங் டீச்சர் என்ன சொன்னான்னா பையன் கூட நீ சுற்றிட்டு இருக்கேன்னா, ஸோ அதை நான் கெஸ் பண்ணேன். அல்டிமேட்டாக எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது, என் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு நீ போயிருக்க, அப்புறமா எனக்கு தெரியாமல் இருக்கும், சரி சொல்லு கண்டுபிடிச்சியா சால்வ் பண்ணிட்டியா அவன் கேஸ் அப்படின்றத கேட்குறாரு. இப்போ இதை கேட்கறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இதை கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொம்மையை தர, ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பாரு நீ சின்ன வயசுல வச்சு விளையாடிட்டு இருந்த ஒரு பொம்மைன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி இது அம்மா வந்து அவங்க பில்லோ கடையில் வச்சிருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க என்னோலா, நீ யாருக்காகவும் உன்னோட விஷயத்தை நீ மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது, உன்னால முடியாது கூட அப்படி நீ அம்மா மாதிரி தான், அதனால உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் அங்கே வந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டே இருக்கும்போது அதில் வந்து இந்த ஒரு காலில் இந்த யங்கான இளவரசன் அவன் வந்து இல்லாததுனால வேற ஒருத்தருக்கு வந்து அவங்களோட பதவி போகுதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படியாவது நம்ம தடுக்கணுமேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். டக்குன்னு கட்டி வச்சுறாங்க, இந்த இடம் போற அவனுக்கு தெரியும் போது நீ பேச்சுவாக்கில் சொன்ன இந்த ஸ்கூலோட பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு நிறைய மெமரி இருக்குமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே இப்போ என்ன பண்றது அப்படின்றத சொல்லும் போது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் தான் இப்போதைக்கு கொரியர் பாய், இந்த கொரியர் இங்க வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கொரியரை வெளியில எடுத்துட்டு போறேன். ஸோ அந்த கொரியருக்குள்ள இருக்க போற
போறது யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஏந்துக்கிறாங்க. ஏடா அந்த கிழவி நம்ப மாட்டா, நம்ம கண்டிப்பா வேற ஐடியா யோசிச்சு ஆகணுமே, உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெவனை வச்சு தள்ளிட்டு வரோம். ஐயோ எனோலா, எனோலா வச்சு தள்ளிட்டு வரோம். ஆனா எனோலா டவுட் பட்ட மாதிரியே அந்த கிழவி கிட்ட அவன் மாட்டிக்கணும். ஏ யார் நீ, இந்த பொண்ணுங்க ஸ்கூல்ல எப்படி நீ வந்து பையன் ஒருத்தன் உள்ள வரலாம், யாரும் உன்ன உள்ள விட்டதுன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும் போது பயங்கரமா வளர ஆரம்பிக்கிறான். டக்குன்னு என்ன சொல்லிடுறான்னா, ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய கிஃப்டா உங்களுக்கு அனுப்பியிருக்கான், உங்க கையில குத்துட்டு போலான்னு வந்து நீங்க என்ன எங்களை தொத்தி தொத்தி அடிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை மைக்ராஃப்ட் வந்து நமக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பியிருப்பாரோ. சரி ஓகே நீ இங்கே வச்சுட்டு போ, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் இதை எடுத்துட்டு போய் ரூம்ல வேங்க பாக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோவையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூம்குள்ள வராங்க. என்ன என்ன ஐட்டங்களா அந்த மாதிரி வராங்க, நமக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. கீழே நம்ம எனோலாவும் நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஓடி வராங்க. அப்போ வந்து அந்த கிழவியோட ஒரு வண்டி இருக்கும், மோட்டார் கார், அந்த டைம்ல இதுதான் கார். சோ அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க பார்த்துட்டு கத்துறாங்க, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஜாலியா அப்படியே போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஓகே இங்க இருந்து நம்ம லண்டனுக்கு போறோம், சேஃபான ஒரு இடத்துல போயிட்டு தங்கிக்கிறோம் பதுங்கிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது டக்குன்னு வண்டியை நிறுத்துறாங்க நம்ம எனோலா. அந்த இடத்துல இப்படி ஒரு பாதை இப்படி ஒரு பாதை போது உங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உன் வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும், அதுல என்ன முடிவு எடுக்குதுன்னு உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு நீ ஞாபகம் வச்சுக்கோ, அந்த முடிவு எடுக்கும் போது நீ பயப்படக்கூடாது, இது அப்புறம் பண்ணிக்கலாம்னு பயந்தோ நீ ஆப்போசிட்ல போக கூடாது, நீ எடுக்கிற முடிவுல ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா சின்ன வயசு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த பாப்பா அப்படின்றாங்க. இதுதான் நம்ம எனோலா. நம்ம எனோலா என்ன பண்றாங்கன்னா, டக்கு இப்ப நம்ம பேசல் வெதருக்கு போறோம், அதாவது உன் அரண்மனைக்கு போறோம் அப்படின்றத சொல்லும் போது அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகும். யாரும் அந்த பார் நம்ம ஒரு தடவை நம்ம இப்படி ஈஸியா சொல்லமா தப்பிச்சிட்டோம், அதே மாதிரி நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம எப்ப எதுக்கு அங்க போகணும் அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க, நீ ஓடி ஒளிஞ்சிக்க போறியா இல்லனா உன்னை யார் இப்படி பண்ணுதுன்னு வந்து தேடி கண்டுபிடிக்க போறியான்ற சொல்லும் போது எனக்கு புரியலன்னு போது இங்க பாரு, இந்த நியூஸ் பேப்பர்ல வேற ஏதோ நடக்க போகுது, பொலிட்டிக்கலா ஏதோ பெரிய சேஞ்ச் ஒன்று நடக்க போகுது, உன்னை வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்கு, உன் ஃபேமிலியில யாரோ இதெல்லாம் மாத்த பாக்குறாங்க, யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லும் போது இதை நல்லா கேளு, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீ வர மாதிரி இருக்கு, இப்ப நீயும் இறந்து போயிட்டீங்கன்னா உன்னோட பதவி யாருக்கு வரும் அப்படின்றது கேட்கும்போது என்னோட அங்கிள் அப்படின்னும் போது கண்டிப்பா அவருக்கு தான் வரும். அப்ப அவரை சந்தேகப்படுறியா அப்படின்றது கேட்கிறான். ஒரு பவர்ஃபுல் மேன், அவர் எதிர்த்து நம்ம எப்படி போராட முடியும் போது தப்பார், சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பயப்படாம முடிவு எடுக்கணும் அப்படின்றத அவன் சொல்றான். எனக்கு பயம் வருது அப்படின்றத அவன் சொல்றான். ஆமா இல்ல அப்படின்றத என்னோட சொல்றாங்க. கட் பண்ணா அரண்மனைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்போ பயங்கரமும் பயப்படுறான், பட் என்னோட வந்து ரொம்ப தைரியமா இருக்காங்க. நீ எப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது நீங்க பாரு எனக்கு சண்டை எல்லாம் போட தெரியும், தயவு செய்து என்ன நம்புங்கடா, ஏன்டா நம்ப மாட்டீங்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வராங்க. அந்த அரண்மனையும் ஒரு இருட்டா இருக்கு. இப்போ இவங்க உள்ள போகும்போது திடீர்னு அங்கங்க இந்த புல்லட் வருது, இவங்க பயந்து போயிடுறாங்க. ஓடுறா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொல்றாங்க. இவங்க மாறி மாறி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு காரிடோருக்குள்ள வராங்க. அங்க வந்து வகையா மாட்டிக்கிறாங்க, எல்லா டோரும் லாக் ஆயிடுது. யாருன்னு பார்த்தா அந்த வில்லனை வந்து கொலகாரன் கொலை பண்றதுக்காக கன்னால சுட்டுக்கிட்டே வரான். இவங்க இருட்டுல ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா என்னோட என்ன பண்றாங்கன்னா, நான் அவனை திசை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு திருப்பும் போது அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த. அவனை சுடலான்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணும்போது பின்னாடியில இருந்து வந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம எனோலா. சம்மடி அடிக்கிறான் போட்டு, வயிற்றுலயே எட்டி அடிக்கிறான், கடைசியில தலையில கண்ணை வச்சு குத்திடுறான். அவங்க அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப அவங்கள சுடலான்ட்டு போறான், அப்ப நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டு தடுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா அப்படியே மயக்கம் தெரியுது, அப்படியே பாக்குறாங்க. சம கோவம் வருது, அப்படியே அவங்க அம்மா கத்து கொடுத்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ போய் போடுறாங்க அந்த கிடுக்கு புரிய, ரெண்டு தடவை மிஸ் ஆச்சுல, இப்போ போடுறாங்க கரெக்டா போட்டுறாங்க. அவன் தலை வந்து ஒரு கல்லுல இடிச்சு அங்கேயே மாட்டே ஆயிடுறான். சோ இப்ப நம்ம என்னோட பிடிச்சி கத்துறாங்க, நீ யாருக்காக ஒர்க் பண்ற, யார் உன கொலை பண்ண சொன்னதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள செத்து போயிடறான். இப்ப யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பாட்டி நடந்து வராங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏந்துக்கிறாரு. இப்ப ஹீரோ நெஞ்சிலே ஒரு புல்லட், அதுன்னு பார்த்தா அந்த கிழவிதான் சுடுறது. என்னன்னா அந்த கிழவிதான் இன்னமும் வந்து ஆட்சியில இருக்காங்க, அதாவது ஹெட் மாதிரி அவதான் இருக்கணும்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் அவங்க ஓன் புள்ளியே வந்து அவளே சாவடிச்சிருப்பா. சோ இப்ப பேரன் வர போறான்னும் போது பேரனையும் சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா. சோ எனோலா இதை நினைச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. எனோலா சுட வரும்போது புல்லட் காலி ஆயிடுது. சோ எனோலா கண்ணை புடுங்கிட்டு வந்து இப்ப நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கை அப்படியே லைட்டா அசைக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ இன்னும் சாகல. என்னன்னு பார்த்தா அவரோட உடம்புக்குள்ள வந்து ஒரு ஷீல்ட் மாதிரி வச்சிருந்துருப்பாரு, அதனால தப்பிச்சிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ எழுந்துக்கிறாரு. அவங்க பாட்டிய பார்த்துட்டு, பாட்டி உன் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ. என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்க அந்த பாட்டி அப்படியே கட் பண்றாங்க. இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த டிடெக்டிவ் இருக்கல நம்ம எனோலாவை போட்டு கொடுத்தாரு, அவர்கிட்ட போறாரு. சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸை வந்து நான் எடுக்கல, ஆனா வந்து உனக்கு நான் துப்பு கொடுக்குறேன், முதல்ல போயிட்டு அந்த கிழவி அரெஸ்ட் பண்ணு அப்படின்றத சொல்றாரு. இளவரசனை கொலை பண்ண ட்ரை பண்றது அவங்க தான் அப்படின்றத சொல்லும் போது ரெண்டு கேள்வி கேட்கலாமா அப்படின்றத கேட்கிறாரு. ஒரு கேளுங்க போது, இந்த இளவரசனை கொலை பண்ண ட்ரை பண்றது அந்த பாட்டி தான், நீ எப்படி சொல்றீங்க, மாமா ஒருத்தர் இருக்காருல அவரு கூட கொலை பண்ணிருக்கலாம்ல அப்படின்றத அவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம பையனுடைய அப்பாவையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க, அது ஏன் அந்த மாமாவா இருக்க கூடாது அப்படின்றத சொல்லும் போது பிரஸ் ரிப்போர்ட்டுக்கு போட்டோ கொடுத்த ஒரு போட்டோ இருக்கு, அவருடைய போட்டோ, அதுல வந்து அவரோட யூனிஃபார்மோட கொடுத்திருப்பாரு, அதுல ஏகப்பட்ட பேட்சஸ் இருக்கு. அந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆப்கான் வார்ல இருந்திருக்காரு. சோ அந்த சின்ன பையனோட அப்பா இறந்தப்போ அவர் இங்க இல்லவே இல்லை, அவர் வார்ல இருந்திருக்காரு. அப்படின்னா அந்த சின்ன பையனோட அப்பாவை கொன்னது யாரா இருக்கும்,
அவங்க தான் இப்ப இந்த சின்ன பையனை கொலை ட்ரை பண்ணுறாங்க, அது அந்த கேள்விதான் அப்படின்றத சொல்றாரு. முதல்ல கண்டுபிடிங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே போகும்போது, ரெண்டாவது கேள்வி நான் கேட்கவே இல்லையே அப்படின்றாரு. சரி கேள்வி என்னும்போது, உனக்கு முன்னாடி எப்படி உன் தங்கச்சி அதை கண்டுபிடிச்சா அப்படின்றத சொல்லும் போது, என்னோட தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அப்படியே பெருமையாக வராரு, நம்ம தங்கச்சி ஒரு டிடெக்டிவ் ஆயிட்டாடா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம அழகான என்னோட காட்டுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு, ஒரு கேட் இருக்கு நடுவில். ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு, நான் பதவி ஏற்க போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்காரு. நீ என்ன பண்ண போறேன்னு என்னோட கேட்கும்போது, தெரியல நான் அப்படியே என் வாழ்க்கையை தேடி போறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவன் வந்து பயங்கரமா அழுகுறான், நம்ம எப்போ மீட் பண்ண போறோம் போது அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் கழட்டி விட்டுலான்னு பார்க்காத, நான் இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பேன், உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நீ அதை பாரு நான் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக கிளம்புறாங்க. அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க, ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சு பார்க்குறாங்க, அதில் ஒரு கோடட் மெசேஜ் இருக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிராக் பண்ணுறாங்க. அதில் வந்து நைட்டு வந்து ராயல் அகாடமியில் என்னை வந்து மீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றத யோசிக்கிறாங்க. அம்மா இவ்வளோ தெளிவாலாம் கோட் சொல்லவே மாட்டாங்களே, என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தா அன்னைக்கு ஷெர்லாக் என்னை பார்க்க வந்தப்போ நான் அவசர அவசரமாக உன்னோட நியூஸ் பேப்பரை பிடுங்கி இந்த காலமை பார்த்து தான் அவன் பார்த்துருப்பான், அதனால என்னை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கான். நான் எனக்கே வா இப்படி வருவான் பாருன்ற மாதிரி போயிடுறாங்க. மறுபடியும் கேமரா முன்னாடி வந்து அது எப்படி போகாம இருக்க முடியும், நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. யாரும் அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவங்க கிட்ட போறாங்க, அஞ்சு போட்டு தரேன் உன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறியான்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போ அவங்க மீட் பண்ணதா சொல்ற இடத்துக்கு போயிட்டு காட்டுறாங்க நமக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம ஷெர்லாக்கும் மைக்ரோஃப்டும் நின்று பேசிட்டே இருக்கும்போது, இப்போ அவங்க வருவான்றியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது, கண்டிப்பா அவள் வருவா, ஆனால் அவளை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு ஷெர்லாக் சொல்றாரு. இந்த பொண்ணு அப்படி இருக்கான் போது ஷெர்லாக் என்ன சொல்றாருன்னா, அவளை நம்ம கண்டுபிடிப்போம் ஆனால் அதுக்கப்புறமா நான் அவளை பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் பாத்துக்க வேணான்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாமா நான் எப்பயும் அவளை கை கழுவி விட்டுட்டேன், சமாளிக்க முடியல, நீ ஏன் பாத்துக்கோன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அந்த யங் பிரின்சஸ் அவனுக்கும் என்னோடக்கும் என்ன ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்ற மாதிரிலாம் மைக்ரோஃப்ட் கேட்குறான். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்மளும் ஒரு ராஜ குடும்பத்தில் வந்து சம்மந்தம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு, சரி நான் சரகடிக்க போகிறேன் வரியான்ற மாதிரி கேட்குறான், நான் உனக்கு வாங்கி தரேன் நீ முதல்ல போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஷெர்லாக் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல வந்து எனோலா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விளையாடுவாங்கள எனோலா அதை வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பார்க்குறாரு ஷெர்லாக், ஸோ நீங்கள் வந்திருக்க ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இங்கேருந்து போயிருக்க, ஓகே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஃப்ரீயாக இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வராரு. ஆனால் அந்த இடத்துல தான் பேப்பர் வித்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கே பேப்பர் விற்கிறாங்க எனோலா, இவங்களுக்கும் தெரிஞ்சிருது இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க தங்கியிருந்த ரூமுக்கு வராங்க. உள்ள டோர் ஓப்பன் பண்ணா உங்க அம்மா, ரூம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி அவங்கள கலாய்க்கிறாங்க. அவங்க வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப கையில அந்த பொம்மையை பாக்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சேன்னும் போது ஷெர்லாக் கண்டுபிடிச்சு கொடுத்தான், அதை வச்சுட்டு நீ என்னென்னலாம் பண்ணுவ தெரியுமான்னு போது ஷெர்லாக் சொன்னான், இவங்க எது சொல்ல வந்தாலும் ஷெர்லாக் சொன்னான் அப்படின்றத சொல்றாங்க அவங்க. ஸோ நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் கனெக்ட் ஆயிட்டீங்க போல இருக்குன்ட்டு பேசிட்டு ஐம் வெரி சாரி அப்படின்றத சொல்றாங்க. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப துருத்துருன்னு இருந்தேன், இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் நீ வந்த என் உலகமா இருந்த, நல்லா பண்ண முடியாம போச்சு, இப்போ நீ வளர்ந்துட்ட, நான் உனக்கு சில க்ளூஸ் வச்சேன், அது நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கணும்ன்றதுக்காக கிடையாது, என் குழந்தை வாழ போற உலகத்தை நான் தான் மாத்தணும்னு நினைச்சேன், சோ அது என்னோட வேலை, உனக்கான பாதையை தேர்ந்தெடுக்கணும் தான் அந்த க்ளூஸ் எல்லாம் வச்சேன், அது ரொம்ப அழகா பிரில்லியண்டா எப்படி இருக்க நீ, இது நீ எனோலா, நீயா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பயங்கர சென்டிமெண்ட்ல நம்ம எனோலா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுறாங்க. ஒன்னு இல்ல ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேம்பஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம எனோலா காட்டுறாங்க, நான் தான் எனோலா, என் நேம திருப்பி போட அலோன் வரும், என் ஃபேமிலியில எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட ஓன் லைஃப் தேடி போயிட்டாங்க, ஏன் நான் தேடி போக கூடாது, எங்க அண்ணனும் போயிட்டா எங்க அம்மாவும் போயிட்டாங்க, எங்க அம்மா வந்து எனக்கு க்ளூ வச்சதுக்கு காரணமே வந்து நான் என்னோட ஓன் ஃப்ரீடத்தை வந்து பிடிக்கணும் தான், இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கான பர்பஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு டிடெக்டிவ், ஒரு டிசைஃபரர், இதுதான் என் வாழ்க்கை, இதுல தான் நான் சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலி இது என்ன மேட்டர்னா, நம்ம ஷெர்லாக் ஹோம் சீரீஸ் மாதிரியே என்னோட ஹோம் சீரீஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு, ஸோ அதுக்கான ஒரு லீடா தான் இந்த படத்தை வச்சிருக்காங்க. பெருசா கதையெல்லாம் கிடையாது இது, அந்த லீடுக்காக சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த கதையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நம்ம லெவன் அதாவது என்னோலாக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம், அதனாலதான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் ஓசவ சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.